நல்லா நினைக்கிறாங்க நான் அத்தனையும் உட்காந்து பிள்ளையார் மாதிரி உட்காந்து சாப்பிட்றேன்னு. அது மட்டும் கிடையவே கிடையாது. யூடியூப் சேனலில் காட்டும் போது எல்லாம் காமிச்சிருவோம். ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க குடும்பமாக உட்காந்து கொட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட்ஸ் வருது. ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நீர் மோர் உனக்கு தோசை இந்த மாதிரி தயிர் வடைனா தயிர் வடை அந்த ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுப்போம். அம்மாவுக்கு அந்த பீரியட்ஸ் வரும்ல அந்த டைம்லலாம் வந்து நான் தான் குக் பண்ணுவேன். 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் போகும்போதே நீங்கள் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போவேன். ஒரு சாம்பார் சாதம் இல்லை ஒரு ரசம் சாதம் ஏதாவது ஒன்று. நம்ம வந்து பையனாக இருக்கோம்னா வி ஹாவ் டு ஷேர் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கேன். சிஏ ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்புறம் ஆர்டிகல்ஷிப் வரைக்கும் முடித்தேன். கேரளாவில் போய் பண்ணேன். அப்புறம் இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் தான் பாக்கி இருக்குது. முடித்தேன் நான் சிஏ ஆகிடுவேன். பட் அதுக்குள்ள எனக்கு இன்னும் இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் ஒரு ஆசை. அம்மா ஹாப்பியா இதுல? கண்டிப்பா ஹாப்பி. பிகாஸ் அம்மாவுக்கும் வந்து ஈக்குவலாவே ரைட்ஸ் கொடுத்து சேனல்ல உட்கார வச்சு அம்மாவுக்கும் இப்போ வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எங்க அம்மா தான் என்னோட கேமரா உமன். அவங்க தான் வந்து எல்லாமே எடுப்பாங்க. ஸோ முதல்ல சாதத்தை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நின்றேன். இதுக்கு பருப்பெல்லாம் வேணுன்றது இல்லை. இந்த பறையும் காத்து வகையை எடுத்துக்க பாருங்க. இது நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு வந்து தயிர் வடை அப்படி சைட்லேருந்து கிளணும். எடுத்து தயிர் வடை அப்படி நல்லா இதுலேயும் அதை போட்டுட்டு எனக்கு எதுலேயுமே கொஞ்சம் பருப்பு ஊசி போட்டுக்கணும் பிடிக்கும். மழை சோரல் மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டான். இந்த இலை இந்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இலையில ஒரு பருப்பு இருக்கக்கூடாது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். இது வந்து அன்னம் பிராணமயம். சாப்பிட்ட சாப்பாடு என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இலையை கம்ப்ளீட்டாக சாப்பிடணும். கல்யாணத்துக்கு நான் போய் சாப்பிட பண்ணாலும் என் இலையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறதுக்கு வேண்டி. எடுத்துக்கட்டும் கலாய்ச்சாலும் பரவாயில்ல, நல்ல விஷயத்துலாம் கலாய்க்கிறாங்க நான் நினச்சி விட்டுருவேன் நான். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மெட்ரோ மெயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். விக்னேஷ் இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோமை யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து வந்தா நம்ம வந்து எப்பவுமே வீட்டில் வந்து சமைச்சிட்டே தான் இருப்போம். அவங்கலாம் வந்து அந்த ஸ்பெஷலா சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி சமைச்சிருக்கேன். வாங்க இங்க இது பார்க்கலாம். வாங்க. சுட சுட சாதம், வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, பூண்டு போட்டு ரசம், பீன்ஸு, கேரட் போட்டு பருப்பூசலி, பல அதுக்கப்புறம் கேரட்டு, பூஷணிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சேமியா பாயசம், பரங்கிக்காய் வந்து இந்த பிஞ்சு பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அந்த பிஞ்சு பரங்கிக்காய் போட்டு தொகையல், களத்துக்கு பருப்பு, நெய், அப்புறம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சூப்பரான தயிர் வடை. இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷோட பல வீடியோஸ் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. அது எப்படி இருக்கு உங்களுக்கு முதல்ல அதை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பிகாஸ் நான் வைரல் பண்ணணும் இல்லை ட்ரெண்ட் ஆகணுன்றது என்னுடைய எய்ம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பல பேருக்கு சொல்லித்தரணும். அது மூலயமா மற்றவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு ஹாப்பி, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். அதுக்காக ரொம்ப பெரிய லெவல்லலாம் மோட்டிவேஷன் பண்ணணுன்றதுலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பட் வைரல் ஆகுதுன்னா ஐம் ஹாப்பி டு வெல்கம். இட்ஸ் அ குட் இல்லை, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே வெல்கம் பண்ணணும்ல. ஆனால் இந்த யூடியூப் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? யூடியூப் ஜேர்னி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2015 காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னோட நான் இதுமாதிரி தான் ரெசிபி குக் பண்ணி குக் பண்ணி காலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். அங்கே வந்து ஹரிஹர சுப்பிரமணியன் ஒரு பையன், அவனை கண்டிப்பாக நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அவன் வந்து என்ன பண்ணுவான், என்னோட ஒவ்வொரு ரெசிபி டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது இதை ரெசிபிஸ்லாம் ஷோகேஸ் பண்ணி யூடியூப்பில் போடுடா அப்படின்னு சொன்னான். அப்போ யூடியூப்னாலும் என்னென்னு தெரியாது, ஷோகேஸ் பண்ணுறதும் என்னென்னு தெரியாது. அவன் தான் எனக்கு அந்த கேமராவும் கிடையாது. ஸோ டேப்லெட்டாக இருந்துச்சு. ஸோ டேப்லெட்டை வச்சு வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே ஒரு வருஷம் காலகட்டத்தில் வந்து எனக்கு பெருசாக ரீச்லாம் இல்லை, ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பேன். இது எப்படி ஒரு பக்கம் காலேஜ் படிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு? ஆமாம், காலேஜ் வந்து பிகாம் தான், விவேகானந்த காலேஜ். ஸோ அதுக்கு தனியாக போயிட்டே இருப்பேன். ஈவினிங் காலேஜ் டே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி இந்த சேனலில் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்ற மாதிரி ஆரம்பித்தேன். அண்டு அது அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பெருவெல் பெருவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஆரம்பித்து அது அப்படியே ஆயிடுச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் இயர் படிச்சும் வெளில வரும்போது நான் 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன். ஓ, ஸ்கூல் அப்போ ஜியோவே வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற டைம். செகண்ட் இயரில் தான் ஜியோ வந்துச்சு. அப்போ தான் அந்த பூம் ஆச்சு சேனல். அப்போ தான் ஃபுல்லாக பிஎஸ்என்எல்ல வந்து அப்லோட் பண்ணுறதுக்கே 18-19 மணி நேரம் ஆகும். அப்புறம் அதை எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை போட அதை ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு.
நான் அப்படியே கேஷுவலாக தான் போட ஆரம்பித்தேன். எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம சமைச்சோம், அதை வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தோம், அதை ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து எனக்கு சந்தோஷம். ஸோ அது மாதிரி நான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்து ஃபுட்டு வந்து நான் 8th 9th படிக்கும் போதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அம்மாவுக்கு தான் சமையல் பண்ணும் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பேன். பட் இதை வந்து ஒரு ஃபுல் டைமாக அது பண்ணணும், ஒரு சேனலாக ரன் பண்ணி பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஆஃப்டர் காலேஜ் தான். ஆனால் டெய்லி இவ்வளோ சமைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸிங்க. டெய்லி நாங்கள் சமைச்சா அத்தனையும் என்னால் சாப்பிட முடியாது. நல்லா நினைக்கிறாங்க நான் அத்தனையும் உட்காந்து பிள்ளையார் மாதிரி உட்காந்து சாப்பிட்றேன்னு, அது மட்டும் கிடையவே கிடையாது. பிகாஸ் இந்த சமையல் இத்தனை ரெசிபி நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக நாங்கள் 2-3 days பிரித்து வச்சுப்போம். யூடியூப் சேனலில் காட்டும் போது எல்லாம் காமிச்சிருவோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க குடும்பமாக உட்காந்து கொட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட்ஸ் வருது. பட் இதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணுன்றது இல்லை. பட் நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு கீழ் வீட்டிலலாம் வந்து சாப்பாடு கேட்ரிங் வரவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நிறைய இஷ்யூஸுமே மென்டர். பேசிக்லி நான் குக் பண்ணால் ரெசிபிலாம் செக் பண்ணி டேஸ்ட் பார்க்குற மென்டர். ஸோ நான் என்ன குக் பண்ணாலும் சரி, அது ஒரு போர்ஷன் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு குருவுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் நம்ம ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க, நம்ம தூய்மையான சென்னைக்கு வகை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்களுக்கு நீர்மோர், உனக்கு தோசை, இந்த மாதிரி தயிர் வடை இருந்தால் தயிர் வடை, அந்த ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே அங்கே சாப்பிட்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை வீடியோ எடுக்க வேணாம்னு பார்க்குறேன், பிகாஸ் அது சோஷியல் மீடியாவில் போட்டு அதை ஒரு வைரல் கண்டென்ட் ஆக்கி இப்போ நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு விஷயம். பட் ஆனாலும் அதை நீங்கள் கேட்டீங்கன்றதால் இங்கே ரிவீல் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் எங்களுக்கு வந்து அப்படியே சரியாயிடும், கரெக்டாக இருக்கும். நாங்கள் ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக தான் வைப்போம் டெய்லியே. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஃபில்லிங் ஆகிடும். அப்புறம் ஒருவேளை தான் ஒரு நாளைக்கு சமைப்போம். அந்த ஐட்டம் தான் நீங்கள் டிஃபன் பண்ணுறதுக்கு சாப்பாடு கிடையாது, சாப்பாடு பண்ணுறதுக்கு டிஃபன் கிடையாது. ஏன் அப்படி? ஏன்னா எங்களுக்கு தேவைப்படாது. மார்னிங்கே நாங்கள் வந்து மார்னிங் சீக்கிரமே எழுந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி நாங்கள் 4:30 ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸும் 8 மணிக்குள்ள ஃபுல் சமையலே முடிச்சிருவோம். ஏன்னா வெயில் வரதுக்கு முன்னாடி முடிச்சாலும் இந்த கிச்சனில் வேலை செய்ய முடியும். இது ரொம்ப சல்ட்ரியான ஒரு இடம். ஸோ அதான் டக்கு 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 டக்குனு எல்லாம் ஏற்பாடு பண்ணிப்போம். ஆனால் முத நாளே என்னென்ன பண்ணணும்ன்றது குறிப்பு எடுத்துப்பேன், அது தகுந்த மாதிரி. இப்போ பருப்பு ஸ்லீஸ் வெரி லாங் ப்ராசஸ். ஸோ அதனால் முத நாள் ராத்திரியே கடலப்பருப்பு தோரம்பருப்புலாம் ஊற வச்சுப்பேன். சில பேர் கடலப்பருப்பு மட்டுமே போட்டு பண்ணுவாங்க, சில பேர் தோரம்பருப்பு மட்டும் போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து கடலப்பருப்பு தோரம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்போ தான் மென்னு அடைக்காமல் இருக்கும். ஊற வச்சு அது 12 hours ஊற வைக்கணும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். அப்புறம் அது மிளகா, உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைக்கணும். பெரிய ப்ராசஸ். ஆமாம், பெரிய ப்ராசஸ் தான். பட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த வாயில் அதாவது சொல்லுவாங்கல்ல, மனசு என்ன வாழ்த்துனாலும் சரி வயிறு தான் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாய் அந்த சாப்பிட்ட நாக்கு உள்ளே போய் எடுத்துனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ வயிறு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாழ்த்துட்டே இருக்கின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எந்த ரெசிபி பண்ணாலும் அதுக்கான மரியாதை, ஈடான மரியாதை. இதெல்லாம் எனக்கு ஒரு 2 hours ஆச்சானா ஃபுல்லாக பண்ணுறது. ஆனால் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி, பிகாஸ் இங்கே சாப்பிட வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு பண்ணணும், அங்கே வயிறு ஃபுல்லாக ஆறணும், அவங்க நல்ல காம்பினேஷன் என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அடுத்த வாட்டி வரும்போது அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் அப்படி வேறு கண்டிஷன் சாப்பிடணும்னு தோணணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ சமைக்கிறீங்க, ரெசிபிஸ் எல்லாம் போடுறீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க சமையலை பொறுத்த வரைக்கும்? சமையலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு பெரிய பிளான்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு எனக்கு நல்ல எய்ம் இருக்குது, 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல ரீச் பண்ணணும். ஆல்ரெடி யூடியூப் சேனல் 370,000 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு, அது 1 million ரீச் பண்ணணும் எனக்குன்னு ஒரு ஆசை. என்ன, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நிராகரிக்கப்பட்டோம், எதுவுமே யூ நாட் குட் அட், யூ நாட் குட் அட்னு சொல்லி 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 நிராகரிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி நிராகரிக்கப்பட்டவங்க தான் வந்து எழுந்து வருவாங்க வீழ்ச்சி. ஏன்னா வீழ்ச்சியை மட்டுமே பார்த்தவங்க மட்டும்தான் அவங்களால வந்து சக்ஸஸை பார்க்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ என்னுடைய காலகட்டத்தில் என் யூ ஆர் நாட் குட் அட்னு எனக்கு அழைச்ச என்னோடய ஸ்கூல் காலேஜ் பசங்கள் மத்தியில் இன்றைக்கி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி அது வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி வைரலாலாம் போகுதுன்னா எனக்கு கேட்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உங்களை அவமானப்படுத்தினவங்களாம் இப்போது பேசும்போது என்ன சொல்கிறேன்? அவங்களால பேச முடியலை. தட் இஸ் அவங்க வந்து அன்றைக்கி அன்றைக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வருது, அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தான் இருக்குது, நம்ம தனியே போஸ்ட் போட்டுருக்கோம் நம்மளுக்கு லைக்ஸும் வர மாட்டேங்குது, ஃபாலோஸும் வர மாட்டேங்குது, எனக்கிட்ட ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ரப்டாகவே கேட்குறாங்க ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு. எனக்கு ப்ரமோட் பண்ணி தரல பிரச்சனை இல்லை, பட் ஐ சி 2 criteria. நீ யாராக வேணாலும் வந்து கொஞ்சம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்பர் 1 கன்சிஸ்டன்சி. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த வீடியோஸில் வந்து ஒரு வீடியோக்கும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு போகணும். நீ வந்து உன் ஃப்ரெண்டு யூடியூபர்ன்றனால நீ கண்டென்ட் போடுவ, அதை பார்த்துட்டு 10 பேர் போவாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் அந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் ரொம்ப கிளியராக இருப்பேன். நீ இல்லைன்னா என்ற வரவே வராது. ஐ ஆம் நாட் தேர் ஃபார் ப்ரமோஷன்ஸ். அதனால நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து பய அவங்க இப்போ தீஸ் ஆர் தோஸ் பீப்புள் ஹூ ஹவர் ஸ்போக் பேக் ஆர் தோஸ் பீப்புள் ஸ்டில் ஸ்பீக்கிங் பேக். அவங்க என்னென்னா, ஆமாம் இவன் பெரிய சமையல் பண்ணிவிட்டு அலங்காரம் அலங்காரம் பண்ணுவான், அவன் மட்டும் வீடியோ போடுவான், அதெல்லாம் பார்ப்பாங்க, இவன் வந்து என்னட்ட கிழிக்க போகிறான், ஸ்டில் தே ஆர் இந்த சேம் ஃபேஸ். அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் எனக்கு பார்த்து தான் இருப்பாங்க இந்த வீடியோவை. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் இதை வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால்
நம்ம வாழ்க்கையில் நம்மளை யார் வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ, யார் நம்மளை வந்து ஒரு மாதிரி கொச்சப்படுத்துகிறாங்களோ, அதாவது நம்மளோட சின்ன சின்ன ஸ்கில்ஸை பார்த்து அவமானப்படுத்துகிறாங்களோ, அவங்க எல்லாமே வந்து விழுந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த நெருப்பு கொதி தாங்க முடியாது அவங்களால. ஸோ இவங்க அத்தனை பேர் என்னோடய மோட்டிவேஷன் தான் பார்த்துக்கேன். இத்தனை பேர் என்னை வந்து விழுந்தாங்க, நான் அழுதுருக்கேன், நான் வந்து என்னை நிராகரிக்கப்பட்டிருக்கோம், ட்ரிப்பிலலாம் பேர் சொல்லாமல் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, இவன் வந்தால் அது சரியாக வராது அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன மத்தியில் இன்றைக்கி நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களாம் அன்றைக்கி ஒதுக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்குலாம் எனக்கு பெரிய நன்றி. அதுதான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மரண அடியாக இருக்கும். ஆனால் விக்னேஷ், நிறைய சமைக்கிறீங்க, ரெசிபிஸ் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதை தாண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போதே அவ்வளோ சந்தோஷப்படுறீங்கல்ல சமைச்சு, ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்? ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாதுன்னெலாம் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு அந்த தாட்ஸ் இல்லை. பிகாஸ் எனக்கு இன்னும் நான் ஐ ஆம் எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப், இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பிகாஸ் நான் வந்து தெரிஞ்சது எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெசிபிஸ் தான், வெளியிலேருந்து நான் கற்றுக்கிறேன். மேபி இந்த இந்த காரக்குழம்பு கூட பார்த்திங்கன்னா நான் பர்ஃபெக்டாக பண்ண ரெசிபி கிடையாது, நான் கற்றுக்கிட்ட ரெசிபி தான். பட் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ரசம் இந்த பர்பஸ்லாம் கிட்டத்தட்ட நான் அஞ்சாறு வருஷம் பண்ணிகிட்டே இருக்கிற ரெசிபிஸ், எக்ஸ்பீரியன்ஸில் வந்த ரெசிபி, எப்படி போனாலும் எங்கே மாறினாலும் ரெசிபி வந்துடும். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். ஸோ அதனால அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் இப்போ இருக்கேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். அதாவது எனக்கு ஒரு 2500 ரெசிபி நான் இப்போ சொன்னால் டக்குன்னு சமைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வரணுன்றது என்னோடய ஆசை. அந்த அளவுக்கு வந்தோன்னா தென் ஐ கேன் ஸ்டார்ட் சம்திங் லைக் தட். ஆனால் இந்த சமையல் கலை அப்படின்றது நம்ம கற்றுக்கணும் இல்லை விருப்பப்பட்டு இந்த பக்கம் போகணும் அப்படின்றது, அது எப்போ உங்களுக்கு தோணுச்சு? யா 12th முடிஞ்சதுக்கப்புறம் தான். பட் சமையல் கலைன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 6th கிளாஸ் 7th கிளாஸ்லேயும் உண்டு. பிளஸ் 1லேயே எங்கள் பிடி டீச்சர்லாம் அங்கே, நான் ஸ்கூல் மாறிட்டேன் 11th 12th அப்புறம், அங்கே பிடி டீச்சர்லாம் இருக்காங்க. நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன், ஒரு ரெசிபி. ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு வேறு போனோம், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம். ஸோ ஸ்கூல் போகும்போதே நீங்கள் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போவேன், ஒரு சாம்பார் சாதம் இல்லை ஒரு ரசம் சாதம் ஏதாவது ஒன்று. அப்போ அம்மாக்கு எந்த வேலையும், அம்மாக்கு வேலை கொடுப்பேன். சி நம்ம வந்து பையனாக இருக்கோம்னா வி ஹாவ் டு ஷேர் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்மளே எல்லாமே அம்மாவும் பண்ணுவாங்க, பட் எனக்கு வந்து எனக்கு தான் சமைக்கணும்னு ஆசை. ஸோ நானே ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு போவேன், டப்பாவில் போட்டு. நீ தானே சமைச்ச, உன்னோட வாசனை அடிக்குது, தூக்கி அடிக்குது, நீ தான் பண்ணி, நெய் டப்பா வந்துருச்சு, நீ தான் ஊற்றிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். பிகாஸ் நான் கொஞ்சம் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அப்போவே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கிச்சனில் வந்து சமைக்கும் போது அம்மா சமைக்க வேண்டாம் அந்த மாதிரி உங்களை சொன்னதே கிடையாதா? சொன்னதே கிடையாதுன்னா இல்லை, சொல்லியிருக்காங்க முதல்ல முன்னாடி. ஆனால் டேஸ்ட் ரெசிபி நல்லா வருது இல்லை, அதுக்கப்புறம் அம்மா, பட் என்னோடய அம்மா வாஸ் லைக் ரியலி மோட்டிவேட்டிங். இன்னைக்கு இன்னும் கமெண்ட்ஸ் வரும் இன்ஸ்டாகிராமில், அவங்க சொல்லுவாங்க உங்கள் எல்லாமே எங்கள் வீட்டிலலாம் இங்கே விடவே மாட்டாங்க சமைக்கிறதுக்கு, நீங்கள்லாம் ஜாலி சார், வே லக்கி டு ஹேவ் அம்மா லைக் யூ, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அம்மா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை. ஆனால் நான் வரைக்கும் சொதப்பியிருக்கேன், மைசூர் பாக்கு வாடி பண்ணி கொட்டுறேன்னு சொல்லி கொட்டிவிட்டு அப்படியே புறப்புறத்து போயிடுச்சு. சக்கரை ஒரு பக்கம், நெய் ஒரு பக்கம், அத்தனையும் வேஸ்ட்டு. அப்புறம் அதெல்லாம் போட்டு வறுத்து ஏதோ ஒன்று செஞ்சோம், சாப்பிடவே முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் வச்சு ஓட்டினோம். ஐ ஹவ் மேட் லாட் ஆஃப் எரர்ஸ், பட் எரர் ஆனால் ஒரு எரரையும் நான் கற்றுப்பேன். என்ன எங்கே தப்பு போச்சு, என்ன தப்பாகுது, எதை எதுனால ஆகுது, பார்க்கணும் பண்ணணும்னு. அது ஒரு மோட்டிவேஷன் எனக்கு உள்ளுக்குள்ளே, பண்ணிடலாம், நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் முடியாது ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு டிஷ்ஷு சமைச்சிருப்பீங்க, அது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அம்மா சொன்னது எதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா என்கிட்ட எப்போவுமே சொல்கிறது வந்து நீ என்ன சமைச்சாலும் நல்லா தாண்டா இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ரசம் மட்டும் பண்ணி வச்சிடும். அம்மாவுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். ஓ, எப்போவுமே எப்போவுமே ரசம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம்னா அவள் ஒன்றுமே வேணாம், ஒரு கொட்டை ரசம் வை. கொட்டை ரசம்ன்றது ஒன்றும் இல்லை, பருப்பு இல்லாமல் அப்படியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சையாக போட்டு கொதிக்க வச்சு தாளித்து கொட்டுறது, அவ்வளோதான். கொட்டை ரசம் மட்டும் வச்சு கொடுத்துரு, அப்போ இன்னும் நாள் காட்டுறேன். கொட்டை ரசம் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துருன்னா அம்மாவுக்கு அந்த பீரியட்ஸ் வரும்ல அந்த டைம்லலாம் வந்து நான் தான் குக் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதோ தெரியல, பட் தட் வாஸ் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அது சின்ன சின்ன ஒரு வெண்டைக்காய் கறி, ஒரு ரசம், ஒரு சாதம், ஒரு அப்பெல்லாம் சுட்டு வச்சுருவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு 7, 8, 9 கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா நம்மகிட்ட போய் ஒரு வாட்டி ரூமில் போய் கேட்பேன், கரெக்டாக இருக்கா உப்பு, கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு இன்னும் உப்புக்கு வாட்டி போவேன், மஞ்சள் பிடிக்கு ஒரு வாட்டி போவேன், காரப்பிடிக்கு ஒரு வாட்டி போவேன். அந்த மாதிரி ஒரு வாட்டி ரெசிபிஸ்க்கு வந்து போய் கேட்டு கேட்டு எனக்கு தெரியாது இல்லை, நம்ம கரெக்டாக பண்ணணும், உப்பு ஜாஸ்தியாக பண்ணக்கூடாது, இந்த உப்பு போடலாமா, ரைட்டு வெயிட் வா. இப்போவும் கேட்குறீங்களா? இப்போ கேட்க மாட்டேன். இப்போ அம்மாவை நீங்கள் கேட்கலாம், என் நம்பிக்கையில் நீங்கள் அம்மாவே சைட்டாகவே கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட கேட்குறாங்களா? இப்போ அந்த மாதிரி தான், இன்றைக்கி இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இங்கே தயிர் வடைக்க கூட கேட்டாங்க. என்ன இப்படி வெங்காய உப்புல மொத்தமாக போட்டு கலந்து கேட்டோமா, இல்லை மேலால் தூவட்டோமா அப்படின்னு அப்படி. அந்த மென்டர் நான் சொன்னேன், இந்திரா ஆண்டி கீழே இருக்காங்க, அவங்களுமே ஷி ஹஸ் பீன் கிரேட் இன்ஸ்பைரிங். நான் என்ன பண்ணாலும் முதல்ல குத்தத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு அவங்க வாயிலேருந்து ஈஸியாக வந்துடாது. இன்றைக்கி அவங்க வந்து நீ என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அந்த ஐம் ஸோ ஹாப்பி. இதுதான் அந்த மாதிரி ஒரு ரெசிபிகிட்டே இவ்வளோ கிரெடிட்ஸ் வாங்கினேன்னா, இந்த மாதிரி இன்னும் நிறைய. எனக்கு நான்வெஜ் நான் சமைக்க மாட்டேன், டச் வுட், வி ஆர் வெஜிடேரியன்ஸ், நான்வெஜ் கிட்டே போக மாட்டேன். ஸோ வெஜிடேரியன்லாம் என்னென்னலாம் இருக்கும் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் இதை கற்றுக்கிட்டு டாப் நாட்ச் அப்படின்னு பேர் வாங்கிட்டு வர்றோம்.
அப்பதான் எனக்கு திருப்பி அந்த மாதிரி யார்கிட்ட கேட்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு? எனக்கு வெங்கடேஷ் பட்சாட்டியும் தாமு சாட்டியும் கேட்கணும்னு ஆசை இருக்கு. அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. இன்னும் அவங்க ரெண்டு பேரும் நான் பர்சனலாக மீட் பண்ணதோ பேசுனதோ கிடையாது, பட் அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போய் கூப்பிட்டு, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு, இல்லை அவங்க வீட்டுக்கு அவங்க நான் அங்கே எடுத்துக்கிட்டு போய் பண்ணணும் அப்படி ஏதாவது. ஏன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு இன்ஸ்பயர் பண்ணி பார்க்குற ஒருத்தங்களை வந்து நம்ம சமைச்சு போடுறோம், அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் தானே. ஆனால் இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கேன். சிஏ ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்புறம் ஆர்டிகல்ஷிப் வரைக்கும் முடித்தேன், கேரளாவில் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் தான் பாக்கி இருக்குது, முடித்தா நான் சிஏ ஆகிடுவேன். பட் அதுக்குள்ளே எனக்கு இன்னும் இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் இஸ் அ ட்ரான்சிஷன் பீரியட். ஸோ அதனால் இதை பற்றி நான் அப்புறமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அம்மா ஹாப்பியாக இதில் உங்களுடைய? கண்டிப்பாக ஹாப்பி, பிகாஸ் அம்மாவுக்கும் வந்து ஈக்குவலாகவே ரைட்ஸ் கொடுத்து சேனலில் உட்கார வச்சு, அம்மாவுக்கும் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் வர எல்லாமே பார்க்குறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். எடிட்டிங் தவிர ஷி நோஸ் எவ்ரி திங். அந்த அளவுக்கு நான் அம்மாவை ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறது எங்கள் அம்மா தான் என்னோட கேமரா உமன், அவங்க தான் வந்து எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அதை எடுக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்களேன். நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கு? நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். நான் சமைச்சு எல்லாம் அடிக்கிடுவேன். யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள வீடியோக்கு உட்கார வச்சிருவேன். அது வந்து நாங்கள் வந்து பிளான்லாம் பண்ண மாட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அம்மா கேட்பாங்க, கண்ணா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு. ஆ அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவேன். இவ்வளோ நேரம் நம்ம சமைச்சிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ அம்மா கூட சேர்ந்து வந்து சாப்பிட போகிறோம். அம்மா நீங்கள் சொல்லி அவரை ஆரம்பிச்சிருவாரு. நீ சாப்பிடு, பாயசத்துலேருந்து ஆரம்பி. ஆரம்பிச்சிருவோமே. சரி, சேமியா பாயசம். பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எப்படி சாப்பிட்ணுன்னா, முதல்லையே பாயசம் நல்லாயிருக்கு நல்லா சொல்லி சாப்பிடக்கூடாது. ஏதோ இந்த முந்திரி பருப்பு பிடிக்கும், நல்ல முந்திரி பருப்பு போட எடுத்து வாயில் இந்த அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பால் வந்து பால் பாயசத்தை குறிக்கிறதுனால இந்த பாயசம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கு ஓப்பன் பண்ணுறோம், எல்லா டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். சாப்பிடும் போது பாயசம் முதல்ல முதல்ல சாப்பிட்டு கடகடன்னு சாப்பிட்டோன்னா அப்புறம் ஒன்றுமே சாப்பிட முடியாது, அவியல் எல்லாம் போயிடும், யாராலையும் எதுக்கும் சாப்பிட முடியாது. ஸோ முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டு நாக்கை எல்லாம் படப்படான்னு ஓப்பன் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாதத்தில் பருப்பு நெய் போட்டு பிசைஞ்சுட்டேன். இதில் நான் வந்து நான் பண்ணின காரக்குழம்பை போட்டுக்க போகிறேன். காரக்குழம்புல வெண்டைக்காய் தான் நான் நல்லா தனியாக வறுத்து வேற வச்சுருக்கேன். அதை இதில் முதல்ல சேர்த்துப்போம், நம்மளுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இந்த வெண்டைக்காவை நல்லா எடுத்துகிட்டு இப்படி நல்லா இந்த வெண்டைக்காய் நல்லா பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பருப்பூசலி சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றது நானே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. சூப்பராக இருந்தது. சரி, அவங்க தான் ஹானஸ் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, அதனால சரி. ஏன்னா எனக்கு சமைக்கும் போது சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ஒன்றும் டேஸ்ட் தெரியாது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சமைக்கிறவங்களுக்கு எனக்கு பர்சனலாக டேஸ்ட் ஒன்றும் தெரியாது. சமைக்கிறவங்களுக்கு சாப்பிடணும், ஏன்னா எல்லாம் சமைக்கும் போதே எல்லாம் அந்த வாசனை அந்த இது எல்லாம் உள்ளே போயிடுச்சு. அதனால் இப்போ எனக்கு ஒன்றும் டேஸ்ட் தெரியல. எனக்கு நாக்கு நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு தான் தெரியணும். அடுத்த காம்பினேஷன் சொல்லலாமா? ரசமா? ரசம் கிடையாது. இது 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 தொகையை சாதத்துக்கு பிசைஞ்சுக்கணுமே. கொஞ்சமாக? ஆமாம், சாப்பிட முடியாது. ஸோ முதல்ல சாதத்தை ஃபஸ்ட்டு பிசைஞ்சுட்டேன். இதுக்கு பருப்பெல்லாம் வேணுன்றது இல்லை. இந்த பறையங்காய் தொகையை எடுக்க பாருங்கள். இதை நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு வந்து தயிர் வடை, தயிர் வடை அப்படி சைட்லேருந்து கிள்ளணும். மேலே கிள்ளா அழுகு போயிடும் சொல்லி சைட்லேருந்து கிள்ளுவேன். எடுத்து இந்த தயிர் வடை அப்படி நல்லா இதுலேயும் அதை போட்டுட்டு எனக்கு எதுலேயுமே கொஞ்சம் பருப்பூசலி போட்டுக்கணும் பிடிக்கும். இந்த காம்பினேஷன் பருப்பூசலி ஒரு மேலே மழை சோரல் மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பீஸ், இப்போ நான் உள்ளே ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன், போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்கிறேன் பாரு. அப்படி இருக்கும். தொகையில் புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, அவியல் பிளாண்டாக இருக்கும், பருப்பூசலியில் காய்கறியோட தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், தயிர் வடையில் தயிரோட குவான்டிட்டி இருக்கும். கூட்டு தயிர் கிடையாது, மிக்ஸ் ஆகும் போது எல்லாம் சேரும், சூப்பராக இருக்கும். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எப்படிலாம் எல்லாம் சமைச்சான், காய்கறி நெருக்கி கொடுத்தேன், தேங்காய் திருக்கி கொடுத்தேன், ஃபுல் சமையல் அவன் தான் பண்ணிட்டான். இது எப்படிமா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா விக்னேஷ் எப்போ சமைக்க ஆரம்பிச்சாரு? முன்னெல்லாம் ஏதோ பண்ணுவான். அவனுக்கு வந்து காலேஜுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபுல் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டா. எனக்கு தெரிஞ்சதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கூட போட்டிருப்பேன் அவனை. அவனை அந்த கிராஜுவேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணான். அது யூடியூப்லாம் ஒரு இதுவும் எதிர்பார்க்கலை, ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. அவனு சாதாரணமாக அதை யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டான். அதுலேருந்து அதை வந்து இவனுக்குள்ளே அந்த டேலண்ட் இருந்ததுங்கிறது யூடியூப் மூலமாக தான் தெரியும்.
அதுக்கு முன்னாடி அவன் சமைப்பான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் சமைக்க ஆரம்பிச்சுட்டு பின்னாடி நீங்கள் என்ன நினைச்சீங்க? சமைக்க ஆரம்பிச்சப்பறம் வந்து என்ன சொல்கிறது, என்னையே மீஞ்சி சமைக்க ஆரம்பிச்சேன். நான் ஒன்றுமே சொல்லியே கொடுத்ததில்ல, அவனே எல்லாமே கற்றுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு தான் அது வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிடுது. அப்புறம் மேலே 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 எங்கள் மாமியார் நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மாவும் நல்லா குக்கிங் நல்லா, அவங்க முறையெல்லாம் நிறைய டவுட்லாம் கிளியர் பண்ணி இன்னும் நல்லா ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாலேஜ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே எனக்கு ஐடியா தெரியும். அது எப்படின்னு எனக்குலாம் அவ்வளோலாம் கிடையாது. இது வீட்டில் சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டு பேசாமல் அதுவே வந்து. ஆனால் அவரை மற்றவங்க பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? கமெண்ட்ஸை பார்க்கும் போதோ இல்லை வெளியாட்கள் யாரும் பண்ண மாதிரி ஜென்ஸ் லேடிஸ்க்கே அந்த காலத்தில் குக்கிங்கில் நான் ஏதோ சமைச்சிட்டு ஆஃபீஸுக்கு போகணுமா, இன்னைக்கு கதை முடிஞ்சுதான் இருக்கு. அப்படி இருக்குது லைஃப். ராத்திரி வந்தால் படுத்துப்போமா, காலம்பரை ஏந்தோமா, நமக்கு ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டில் குழந்தைகள பார்த்துக்கணும், ஹஸ்பண்டோட இது ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நமக்கு இது முடிச்சா போகிறோம், எதையோ பண்ணினா போகிறோம் தான் நமக்கு இருக்குது. காலகட்டம் அப்படி இருக்குது. அந்த காலம் மாரி ரிலாக்ஸேஷனே இல்லை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சமையல் வந்து ஒரு முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பண்ணின பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதில் எந்த தொழில் செஞ்சாலும் தர்மமாக பண்ணணும். அவ்வளோ அவனுக்கு அது பண்ணுறதுன்னா ஓகேன்ட்டு அவனுடைய அவனுக்கு எது பேஷனோ அதெல்லாம் பண்ண முடியும். நமக்கு என்ன வருதோ அதான் நம்ம பண்ண முடியும். சரின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணுறான் அவன், எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணுறான். ஆனால் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லொக்கேஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி எடுக்கிறீங்க? வீட்டில் சில டைம் இருக்குது, ஊரில் எடுக்கிற மாதிரி சில டைம் இருக்குது. அது எந்த ஏரியா பர்டிகுலராக நீங்கள் எடுக்கிறீங்க? கண்டமங்கலம் பாகசாலை. எங்கள் ஊர் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். மயிலாடுதுறை கண்டமங்கலம்னு ஒரு கிராமம், ஓகே, பாகசாலைன்னு ஒரு கிராமம், அதுக்குள்ளே கண்டமங்கலம் குக் கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் உங்கள் வீடு கட்டிக்கிட்டு அங்கேருந்து அந்த தோட்டம் துறவு சைக்கிள் ரைடு பம்பு செட்டு அதெல்லாம் அங்கே தான். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறது வந்து நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அப்படியா? எப்படி அது கற்றுக்கிட்டீங்க பாடுறது? அது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பாடுவாங்க. அப்புறம் அம்மா வந்து காலம்பரெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லித்தர முடியாதுல்ல, நாங்கள் லேட்டாக எழுந்துப்போம், சீக்கிரம் எழுந்துக்க வைக்கணும்னு 6 மணிக்கெலாம் வாத்தியம் வந்துடுவேன், இந்த எனக்கு எடுக்கிற வாத்தியம். அவர் மூலமாகலாம் அப்போ கற்றுக்கிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அம்மா தான் முதல்ல கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கீர்த்தனைகள் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் 100 மாஸ்டர் எங்கள் அம்மாவோட குருவே. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபர்தராக அதில் போகலை. இல்லை போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பேன். அதில் தான் நான் மேடம் மிஸ்டேன் மேல் ஊரில் வெவ்வேறு ஊர் போகணும்னா லொக்கேஷன். இப்போலாம் உங்களுக்கு யூடியூப் எல்லாமே வந்திருக்கே. இப்போ டெக்னாலஜியாக எப்படினாலும் கற்றுக்கலாம் ஆன்லைனில். அப்போலாம் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கல, பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக ஒரு நடந்துட்டுருக்கு. இங்கே நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற நேரத்தில் ரொம்ப பேசினேன்னா சாப்பாடு சாப்பிட முடிய மாட்டேங்கிறது. அதனால் கரெக்டாக நான் வந்து சாப்பிட்டுட்டு இந்த இலை இந்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இலையில ஒரு பருக்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். கருவேப்பிலை சாப்பிட்டா கூட கழிச்சு சாப்பிடணும். முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கலாம். முருங்கைக்காய் கருவேப்பிலையோட காம்பு அதெல்லாம் மட்டும்தான் இருக்கிறதுக்கு இருக்கணும். பாக்கி எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து அன்னம் பிராணமயம். சாப்பிட்ட சாப்பாடு என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சாப்பாடு கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வெளியில். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா அது அவங்களுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறது சாப்பிட்ட சாப்பாடு எனக்குமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இலையை கம்ப்ளீட்டாக சாப்பிடணும். ஏன்னா போட்டுக்காதேன்றேன். எதுக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட முடியாமல், எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு? ஏன்னா நம்ம சமைக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே சாப்பாடு எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஃபுல்லாக சாப்பிட்றணும். இல்லைனா எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு நான் போய் சாப்பிட போனாலும் என் இலையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறதுக்கு வேண்டி. எடுத்துக்கட்டும், கலாய்ச்சாலும் பரவாயில்ல, நல்ல விஷயத்துலாம் கலாய்க்கிறாங்க நான் நினச்சி விட்டுருவேன் நான். ஆனால் இதெல்லாம் தாண்டி விக்னேஷ் வந்து இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும், நிறைய இடங்களில் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். மக்களும் அதான் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மெட்ரோ மெயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.